நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். நேற்றே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்களை பற்றி பேசியிருந்தேன். நேற்று மாலை வந்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பாஜக மூன்றாவது இடம் பெற்றிருக்கின்றதா தமிழகத்தில், அதனுடைய வாக்கு வங்கி என்ன, அதனுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, பாஜக எடுத்த தவறான முடிவுகள் என்னென்ன என்பதையெல்லாம் பட்டியலிட்டு, இன்னும் பாஜக எந்த மாதிரி செயலாற்றிருக்க வேண்டும், பாஜக மூன்றாவது இடமா இல்லையா என்பதையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய வெற்றி குறித்தும் பேசியிருக்கின்றார். அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுமைகள் தான் வந்து எப்பொழுதும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஆயுதமாக இருக்கின்றார்கள். இப்போ கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் ஸ்டாலின் இருக்காரு, புரட்சித் தலைவர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. இவங்களை முன்னிறுத்தி தான் தமிழக அரசியல் களமானது சுயன்றது. அதே மாதிரி இப்போ பாஜகவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை முன்னிறுத்தி தான் இன்றைக்கு பாஜக சுழல்கிறது. அது நான் தப்புன்னு சொல்லலை. மோடி பாருங்க, பாஜகவை விட பெரிதாக பேசப்படுகின்றார். ஸோ இப்போ யார் ஆளுமை மிக்கவர்களோ அவங்க அரசியல் களத்தில் மின்னுகின்ற காலமாக தமிழகத்திலும் இருக்குது, அகில இந்தியாவிலும் பாஜக இருக்குது. அது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது எதிர்காலத்துக்கு உதவுமா அப்படின்ற கேள்வியை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து எழுப்புறார். ஸோ நம்ம போக வேண்டிய தொலைவு எங்கேயோ இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய புகழை மட்டும் பாடிக்கொண்டே இருந்தால் சரியாக இருக்குமா, இல்ல அண்ணாமலை மட்டுமே உழைத்துக் கொண்டிருந்தால் அது பெரிய உழைப்பாக இருக்குமா, இல்ல அது ஒரு பெரிய வெற்றியாக இருக்குமா அப்படின்னு கேள்வி எழுப்புறார். அதாவது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவி ஏற்கின்ற பொழுதே ஒரு விஷயத்தை சொன்னார், பாஜக இன்னும் 13,000 கிராமங்கள் போய் சேர வேண்டியது இருக்கிறது. அதனால் இனி பாஜக 13,000 கிராமங்கள் போய் சேருகின்ற வரைக்கும் நடையோ நடையனா நடப்போம், ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் சேருவோம். அதே மாதிரி இந்த நகராட்சி தேர்தலாக இருந்தாலும் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் நாங்கள் மக்களிடையே போய் சேர்ந்திருக்கிறோம். இந்த நகராட்சி தேர்தலில் நாங்கள் தனித்து நின்றதன் மூலமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பாஜகவை கொண்டு சென்றிருக்கிறோம், மோடி அவருடைய திட்டத்தை போய் கொண்டு சென்றிருக்கோம். அதுதான் பெரிய வெற்றி. அதே மாதிரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த நியூமரிக்கல் சொல்லுவோம் இல்லையா, கணக்கீடு தொடர்பாக வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் தனித்து நின்றிருப்பதனால நம்ம மூன்றாவது இடம் பெற்றிருக்கின்றோம். ஆனால் நாம் பெற்றிருப்பது பெரிய வெற்றி எல்லாம் இல்லை என்றுதான் பதிவு செய்திருக்கின்றார். ஆனால் ரங்கராஜ பாண்டே அவர்கள் வந்து என்ன உள்நோக்கத்துடன் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இணையதளம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பாஜகவினர் கொண்டாடுறாங்க, ஆஹா மூன்றாவது இடம் வந்துட்டோம், மூன்றாவது இடம் வந்துட்டோம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இது பாஜக கட்சியை தவிர வேற யாரும் கொண்டாடின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள எழுகிறது. அதே மாதிரி வீடியோ முடிகின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்வதற்கு தயாராக இருந்தார்கள், ஆனால் அவங்களுடைய ஆலோசனையை கேட்பது போல தெரியல. அதே மாதிரி இந்த தேர்தலில் நிறைய பேரும் உழைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள், அவங்களுடைய உழைப்பை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைமையானது கணக்கில் எடுத்துக்கல. ஸோ யாரோ சொன்னாங்க என்னவோ முடிவெடுத்தீங்க, ஆனால் களத்தில் போனீங்க, நீங்கள் பாட்டு வேலை பார்த்தீங்க, இப்போதைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5.33% தான் வாக்குகள் பெற்றிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் நின்ற இடம் எவ்வளவு, கிட்டத்தட்ட 5,400 இடங்களுக்கு மேலாகத்தான் நின்றீர்கள். ஆனால் நடந்த தேர்தல் 12,383 வார்டுகளுக்கு நடந்தது தேர்தல். அப்போ தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் நீங்கள் வேட்பாளரை நிறுத்தாத பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது பெரிய கட்சி என்று எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேள்வி கேட்கின்றார். பாஜக வெற்றிக்கு நிறைய பேரும் ஆலோசனை வழங்குவதற்கு ரெடியாக இருந்தாங்க, ஆனால் அந்த ஆலோசனை பாஜக அதாவது குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைமையானது கேட்கல என்று சொல்லுகின்ற போது, இந்த தமிழக அரசியல் களத்தை நான் ஒரு 25 வருஷங்களாக பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் என்னுடைய ஆலோசனையை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கேட்கல. அரசியலுக்கு வந்து 2 வருஷம்தான் ஆகுது, தலைவராக வந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, ஆனால் தான் உண்டு, தன் கட்சி உண்டு, தன்னுடைய தொண்டர்கள் உண்டு, தன்னுடன் கூட இருக்கின்ற தலைவர்கள் உண்டு என்று போறியே, இதெல்லாம் நியாயமா? ரங்கராஜ் பாண்டே அரசியல் களத்தில் சாணிக்கா என்று சேனலை கூட வச்சு நடத்தினேன், அந்த அளவுக்கு நான் சாணிக்கேன், என்னை வந்து கேட்டியா என்பதை போலத்தான் இருக்கிறது. பாஜகவுக்கு நிறைய பேரும் ஆலோசனை வழங்குவதாக இருந்தார்கள், ஆனால் கேட்கவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது, இரண்டாவது 5,400 இடங்களுக்கு மேலாக நின்ற பாஜக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடமா என்று சொல்லுகின்ற பொழுது, கிடையாது கிடையாது, காங்கிரஸ் தான் மூன்றாவது இடம், நான்காவது இடம் வேண்டுமானால் பாஜகவை சொல்லலாம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றார். 500 இடங்கள் கூட திமுக கூட்டணியில் நிற்காத காங்கிரஸ் மூன்றாவது இடமா,
ஆனால் குறுகிய காலத்துல 5000 இடங்களுக்கு மேலாக நின்ற பாஜக 4வது இடமா. இதை எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு எனக்கு தெரியல. இரண்டாவது அவங்களே 3வது இடம் சொல்லிட்டு கொண்டாடிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. பாஜகவினர் வந்து 3வது இடம் வந்தாங்களோ இல்லையோ, அவங்க கொண்டாடுறாங்களோ இல்லையோ, அது தனிப்பட்ட கருத்து. ஆனால் பாஜக 3வது இடம் என்று சோசியல் மீடியாவில் பரவன உடனே அதிகமான பேர் வருத்தப்பட்டார்களே. சோ மகிழ்ச்சி அளவு அடைந்திருக்கணும். ஏய், பாஜக தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுதுப்பா, அதெல்லாம் வந்து 3வது இடமே கிடையாதுப்பா. இப்படி தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கின்ற பொழுது தமிழக அரசியல் களம் பற்றி வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைமைக்கு தெரியலப்பா அப்படின்னு எல்லோரும் சந்தோஷத்தானே பட்டிருக்கணும். ஆனால் பாஜக 3வது இடம் என்று சொன்ன பிறகு ரங்கராஜ பாண்டே முதற்கொண்டு பல கட்சிகளும் வருத்தப்பட்டார்களே. முதலமைச்சர் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பாஜக வளர்ச்சியை மறைத்துதான் பேசினார். அதாவது ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். 2011 282 வார்டு கவுன்சிலர்களை நீங்க பெற்றீங்க, இப்போ வந்து 308 கவுன்சிலர்களை பெற்றிருக்கீங்க. என்ன 10 வருஷ இடைவெளியில நீங்க வெறுமனே 80 இடங்களை தான் கைப்பற்றுவீர்களா? இதுதான் வளர்ச்சியா? 2 மாடி போக வேண்டிய பாஜக 2 படி முன்னேறி இருக்கிறது, இது ஒரு பெரிய வெற்றியா? இதற்காக 10 வருஷம் உழைச்சிங்களா அப்படின்னு அண்ணாமலையை பார்த்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்கின்றார். பாண்டே அவர்களே வந்து பல இடங்களில் பேசியிருக்கின்றார். பாஜகவை பற்றி தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் அவதூறு பிரச்சாரம் செய்கிறது, ஊடகங்கள் பாஜகவை புறக்கணிக்கிறது. மோடி எப்பேற்பட்டவர்! அவரெல்லாம் எவ்வளவு பெரிய நல்ல திட்டங்களை கொண்டு வருகின்றார். அந்த திட்டங்களை நான் மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பேன் என்று இதே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னார். ஏன் ஊடகங்கள் புறக்கணிக்குது, அதனால நான் கொண்டு போய் சேர்க்கின்றேன். மக்களுக்கான அற்புதமான திட்டங்களையும் அற்புதமான சட்டங்களையும் கொண்டு வராரு அப்படின்னு சொன்னார். சோ ஊடகங்கள் புறக்கணிக்கின்ற பொழுது ஒரு பாஜக 10 வருஷம் இல்ல 10,000 வருஷம் இருந்தாலும் கூட வெற்றி பெறாது, வளர்ச்சி அடையாது. சோ எவ்வளவு போராட்டங்களை பாஜக வந்து சந்தித்தது. பேசினால் ஆர்வத்துடன் பேசுறாங்க, அதே மாதிரி சிறுபான்மைகளை ஒடுக்குறாங்க, அதே மாதிரி இஸ்லாமியர்களை வந்து ஒழித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது கட்சியில எவனா ஒருத்தன் தவறான செயல்பாடு செய்துவிட்டால் ஒட்டுமொத்த பாஜகவும் இப்படித்தான் என்று ஊடகங்கள் கட்டமைத்தது. ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட கழகங்களில் இருக்கின்றவங்க எத்தனை விதமான அராஜகங்களை செய்தாலும் சரி, ஆனால் ஊடகங்கள் அதை பேசுவதே கிடையாது. சோ ஊடக புறக்கணிப்பு இருக்கின்ற பொழுது, தவறான கருத்தியல்கள் சோசியல் மீடியாவில் பரவுகின்ற பொழுது, அதையெல்லாம் மிதித்து எழுந்து பாஜக 10 வருஷத்துல 80 இடங்கள் கூடுதலாக வெற்றி பெற்றிருக்குன்னா பெரிய விஷயமாகத்தான் கருதணும். இதே ரங்கராஜ பாண்டே அவர்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் பாஜக 4 இடங்களை வெற்றி பெறுகின்ற பொழுது அன்றைக்கு வாழ்த்து சொன்னார், பாஜக ஏறுமுகத்தில் இருக்கிறது, 20 வருடங்களுக்கு பிறகு அதிமுக கூட்டணியில 4 இடங்களை வெற்றி பெற்று இன்றைக்கு தன்னுடைய பிரதிநிதிகளை சட்டப்பேரவைக்கு அனுப்பியிருக்கிறது என்று 4 இடங்களுக்கு பாராட்டு தெரிவித்த ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு 308 இடங்களை வந்து பாத்தீங்கன்னா பாஜக பெற்றிருக்கிறது. ஆனால் அவர் என்ன குறை சொல்றாரு, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் இந்த 2 இடங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற 308 இடங்கள்ல சரிபாதியான இடங்கள் அங்கதான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இது எப்படி பெரிய வெற்றியாக இருக்கும், இது எப்படி பாஜக கொண்டாடலாம் அப்படின்னு கேட்கின்றார். அதாவது பாஜகவுடைய செல்வாக்கு எங்க இருக்கிறது என்பதை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாஜக எந்த இடத்துல 2வது இடம் வந்திருக்கு, அந்த 2வது இடம் வந்திருக்கின்ற எண்ணிக்கையை கூட்டி பார்த்தால் பாஜக எவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்று ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு தெரியும். சென்னையில கிட்டத்தட்ட 25 இடங்கள்ல பாஜக 2வது இடம், அதே மாதிரி சென்னையில 198 இடங்கள்ல பாஜக போட்டிடுது. இந்த மாதிரி 198 இடங்கள்லயும் பாஜக பொறுத்த வரைக்கும் 2வது இடம் வந்ததை தவிர்த்து மற்ற எல்லா இடத்திலும் 3வது இடம் வந்திருக்கு. சோ இப்ப காங்கிரஸ் அல்லவா திமுக கூட்டணியில இடம் பெற்றிருந்தது, அப்ப அது இல்லவா வந்து பாத்தீங்கன்னா 3வது இடம் வந்திருக்கணும், ஆனால் வரல இல்லையா? திமுக முதலிடம், அதிமுக 2வது இடம், 3வது இடம் வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைந்தவர்கள் பட்டியலில் வேட்பாளர்கள் பெற்ற வாக்கை வைத்து பார்க்கின்ற பொழுது பாஜக எல்லா இடத்திலும் 3வது இடம் பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி எங்க போச்சு? இல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி இவையெல்லாம் 3வது இடம் பெறாத பொழுது போட்டியிட்ட எல்லா இடத்திலும் 3வது இடம் பெற்றிருக்கின்ற என்றால் அப்போ தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக அதிமுக திமுக அதற்கு அடுத்தது பாஜக என்ற நிலைக்கு வந்திருக்கு. இதுக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் போட்டி போறீங்க, நீங்க ஏன் வந்து காங்கிரஸ் கட்சியுடன் போட்டி போறீங்க, நீங்க ஏன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன், நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சியுடன் போட்டி போடுறீங்க, நீங்க அதனுடன் போட்டி போடவா வந்திருக்கீங்க,
அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை அவர்கள் இந்த நகராட்சி தேர்தலை விட்டுருவோம், மற்ற எல்லா நேரத்திலும் அரசியல் யாரை எதிர்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தார்? நீங்க சொல்ற காங்கிரஸ் கட்சியா, கம்யூனிஸ்ட் கட்சியா, நாம் தமிழ் கட்சியா? கிடையவே கிடையாது. திமுகவை எதிர்த்து தான் அரசியல் செய்து கொண்டிருந்தார். இப்போ பாஜகவுடைய எண்ணமெல்லாம் என்ன? அதிமுகவுக்கு மாற்றாக பாஜக வளருவதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்றார், திமுகவை வீழ்த்துவதுதான் பாஜகவுடைய வளர்ச்சியும் சரி, பாஜகவுடைய எண்ணமும் சரி, திட்டமும் சரி அப்படின்றார். சோ தமிழகத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? பாஜக தான். யாருக்கு? திமுகவுக்கு. அதனால இப்போ திமுகவுக்கு எதிர்கட்சி பாஜக தான் என்று சொல்லி சொல்லித்தான் பாஜகவை வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு வளர்த்திருக்கின்றார். திமுகவை எதிர்த்து தான் அரசியல் பண்ணியிருக்கின்றார். அதனால அவங்க கீழ் இருக்கின்ற கட்சிகளை என்னைக்கும் அண்ணாமலை அவர்கள் கருத்திலே கொள்ளல. அதே மாதிரி கூட்டணியை பத்தி சொல்லுகின்ற போது அதிமுக கைட்டி விட்டுடுச்சு, அதுக்கப்புறம் தனித்து நின்றார்கள். ஆனா பாஜகவினர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹா தலைமை எடுத்த அற்புதமான முடிவு, வீரமான முடிவு என்று சொல்றாங்க. ஆனால் பாஜக மிகப்பெரிய ஒரு தவறு செய்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி சரியா அமையல. அப்போதே வந்து பாத்தீங்கன்னா பாஜக தனித்து தான் நிற்போம் என்று முடிவெடுத்து அதற்கான வேலைகளை செய்திருக்க வேண்டும். எப்ப கைட்டி விட்டாலும் பரவாயில்ல, எங்களால தேர்தலை சந்திக்க முடியும் என்ற நிலையில பாஜக இருக்கின்ற பொழுது பாஜக எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது. இந்த விஷயத்தை பெருமைப்பட பாத்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசியிருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று குறைபட்டுக் கொள்கின்றார், 2024 அதிமுகவுடன் கூட்டணி இருக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு. இந்த நகராட்சி தேர்தல் நடந்து முடிந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்றார், நான் இன்னைக்கு தலைவராக இருக்கிறேன், 2024 என்ன நடக்கும் என்று நான் ஆருடன் சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக இன்றைக்கு கூட மத்தியில் இருக்கின்ற பாஜகவுடன் கூட்டணி தான் இருக்குது. ஏனென்று கேட்டீங்கன்னா தேசத்துக்கு தேர்தல் நடக்கின்ற பொழுது தேசிய கட்சிகளுடன் கூட்டணியில இருப்பாங்க. காங்கிரஸ் திமுக உடன் இருக்கின்ற போது அதிமுக பாஜக உடன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எவ்வளவு தொகுதிகளை நாங்கள் வாங்குவோம், எவ்வளவு தொகுதியில் போட்டிடுவோம் என்பதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னால இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஜோசியம் சொல்றது கிடையாது, எனக்கு ஜோசியத்தின் மீதும் நம்பிக்கை கிடையாது, நான் ஆருடன் சொல்ல மாட்டேன். நான் வந்து இப்போதைக்கு தலைவரா இருக்கேன், அப்ப யாரு தலைவரா இருப்பாங்களோ அவங்க அதை பற்றி பேசுவாங்க என்றுதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. கண்டு 2024 உறுதியாக அதிமுக கூட்டணி தான், அதிமுக இவ்வளவு தொகுதி கேட்போம் அப்படின்னு அடிச்சு சொல்லல. அதே மாதிரி அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி என்று பேசல. ஆனால் தனித்து நின்றதுனால நாங்கள் மூன்றாவது இடம் பெற்றிருக்கின்றோம் என்ற நம்பிக்கையை கூட வெளிப்படுத்தக்கூடாது என்று இங்க ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்றாருன்னா அவருடைய உள்நோக்கம் என்ன? அதை விட என்ன பெருசா வளர்ச்சி நீங்க பெற்றுட்டீங்க, 10 வருஷமா என்னத்தை நீங்க வளர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து கேட்கிறார். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு சூப்பரான பதிலை சொல்லியிருக்கின்றார். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அதை கவனிக்கணும். அதாவது அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியை முழுமையா கேட்காம, முழுமையா அலசாம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக பேசியிருக்கின்றார். அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, ஒரே நாளிலேயோ, ஒரே மாசத்திலேயோ, ஒரே வருஷத்திலேயோ 0%-40% முன்னேற முடியாது. அப்ப எப்படி முன்னேற வேண்டும்? இன்றைக்கு பாருங்க எந்த இடத்தை தொட்டிருக்கும், கிட்டத்தட்ட 5.5% வாக்குகளை தொட்டிருக்கிறோம். இதுவே தமிழகம் முழுவதும் தேர்தல் நடந்திருந்தால் 12% மேலாக வாக்குகளை பெற்றிருப்போம். நடந்திருந்தால் என்றுதான் பதிவு செய்யறாரு. கண்டி வாங்கின 5% தமிழகம் முழுவதும் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு என்னைக்குமே சொல்ல தெல்ல தெளிவாக தான் சொல்றாரு. ஆனா ரங்கராஜ் பாண்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க 5% வாங்கியிருக்கோம், தமிழ்நாடு முழுவதும் கணக்கு போட்டு பாருங்க, நாங்க சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா 12% மேலாக வாங்கியிருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. எங்குமே தமிழகம் முழுவதும் தேர்தல் நடந்திருந்தால் 12% இது அதிகரித்திருக்கும் அப்படின்னு சொல்றார். எப்பொழுதுமே போட்டியிட்ட இடங்களை கணக்கிட்டு தான் வாக்கு சதவீதமோ வெற்றி சதவீதமோ கணக்கிடுவார்கள். இது அண்ணாமலைக்கு தெரியும், ரங்கராஜ் பாண்டேக்கு மட்டும்தான் தெரியும் என்று நினைத்துக் கொண்டு 5% பாஜகவினர் வந்து பாத்தீங்கன்னா 12% என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சுய தம்பட்டம் அடிப்பதனால போகின்ற இடம் பற்றி தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்றார் அண்ணாமலை அவர்கள். வந்து பாத்தீங்கன்னா என்றைக்குமே சரி நாங்க பெரிய கட்சி என்று சொல்லிக்கொள்ளல. இதுல இருந்து என்ன தெரியுது? வளர வேண்டியதை அண்ணாமலை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். அதை விட திமுகவோ அதிமுகவோ எங்களை விட பெரிய கட்சி இல்லை என்று என்னைக்குமே சொன்னது கிடையாது. இது செய்தியாளர் சந்திப்பிலே அண்ணாமலை அவர்கள் உறுதிப்படுத்துறார். சோ தமிழகத்துல பாஜகவுடைய நிலைமை என்ன, எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குது, அதே மாதிரி இப்ப நகராட்சி தேர்தலில் என்ன வெற்றியை பெற்றிருக்கும்,
எவ்வளவு இடத்துல நாங்கள் நின்று இருக்கிறோம், இன்னும் திமுகவை எதிர்த்து செய்ய வேண்டிய வேலைகள் என்ன இருக்குது, கட்சியை கட்டமைக்க வேண்டியது என்னவா இருக்கிறது, எங்களுடைய இலக்கு என்ன என்பதை பதவி ஏற்கின்ற பொழுதே அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு. 2026 150 இடங்களை பாஜக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுகின்ற அளவுக்கு நாங்கள் உழைப்போம். அதுவும் நான் மட்டும் உழைப்போம் என்று சொல்லல, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம், அதற்காக முயற்சி செய்வோம். பாஜக பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி தான் பெருசு, அந்த கொள்கை தான் பெருசு, இதில் வருகின்ற தலைவர்கள் யாருமே பெருசு இல்லை என்று பல தருணங்களில் பேசியிருக்கின்றார். ஆனால் ரங்கராஜ பாண்டேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது, ரஜினி கட்சி தொடங்குவார், அதன் மூலமாக நாம் வந்து ரஜினிக்கு பிறகு நாம தான் என்ற ஒரு நிலையை எட்டலாம் என்பதற்காக ரஜினி பின்னாடி போனார். அதற்கு பிறகு எல் முருகன்ஜி அவர்கள் வந்து தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு தன்னை வந்து அகில இந்திய பாஜக தலைமையானது பரிசீலிக்கும் என்று ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு அண்ணாமலை என்று சொன்ன பிறகு அவருக்கு வருத்தம் இருக்கலாம். அதனால தான் என்னமோ தெரியல, கொங்கு பாஜகவுடைய கோட்டை என்று அண்ணாமலை அவர்கள் ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தார். அந்த இடத்துல கோட்டை விட்ட பாஜக பற்றி நம்ம என்ன சொல்வது? ஸோ உங்களுடைய பெல்ட் எதெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டு நீங்க கன்னியாகுமரியில் வெற்றி பெற்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல பொன்னார் அவர்களும் அதே மாதிரி எம்ஆர் காந்தி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க, அந்த செல்வாக்கில் வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனால் நீங்க கோயம்புத்தூர்ல தான் வந்து பாஜக பெரிய செல்வாக்கு பெற்றதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஏன் நீங்க வெற்றி பெறல? எங்க ஒன்னால வெற்றி பெறலாம், கொங்குல முடியாது என்று வானதி சீனிவாசன் அவர்கள் கூட சொன்னாங்க இல்லையா, அப்போ ஏன் கொங்கு மண்டலத்தை விட்டீங்க அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேள்வி கேட்கின்றார். இதுல இருந்து நமக்கு நல்லா ஒண்ணு தெரியுது, இந்த தேர்தல் முறையாக நடந்ததாக இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலானது முறையாக நடக்கல, எவ்வளவு வன்முறைகள், எவ்வளவு உள்ளடி வேலைகள், எவ்வளவு வந்து அரசாங்கம் வந்து துஷ்பிரயோகத்தை வந்து செஞ்சிருக்கிறது, அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் எந்த அளவுக்கு வந்து திமுக சார்பாக இருக்குது, காவல்துறை எந்த அளவுக்கு சார்பாக இருந்தாங்க, திமுகவினருடைய கடைசி கவனிப்பு, செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் வியூகம், இதையெல்லாம் தாண்டி வளர்கின்ற ஒரு கட்சி கொங்கு மண்டலத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள முடியுமா? இன்னைக்கு கொங்கு மண்டலத்தை வந்து ஹைலைட் பண்ணி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேள்வி கேட்கிறாருன்னா, கொங்கு மண்டலத்தில் வந்து இருக்கின்ற அண்ணாமலை அவர்களை கட்சிக்கு தலைமையா போட்டுட்டா மொத்தத்தையும் அடிச்சு தூக்கிடலாம், ஏற்கனவே கொங்கு மண்டலம் வெயிட்டா இருக்கிறது, அண்ணாமலை போட்டா பாஜகவை அங்க வீழ்த்தவே முடியாது, அதிமுகவுக்கு மாற்று பாஜக தான் என்ற ஒரு நிலையை கொங்கு மண்டலத்திலேயாவது உருவாக்கலாம் அப்படின்னு பாஜக நினைச்சு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நகராட்சி தேர்தலில் அண்ணாமலையால கொங்கு மண்டலத்தை தக்க வைத்துக் கொள்ளவே முடியல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்க அப்படின்னு மறைமுகமாக சுட்டி காட்டுற மாதிரி தெரியுது. அதனை தாண்டி இந்த நடந்து முடிந்த நகராட்சி தேர்தலில் ஒட்டு மொத்தமாக பாஜக எடுத்த கூட்டணி முடிவு, வெற்றி பெற்ற விஷயங்கள், அதே மாதிரி வந்து அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கள், அதே மாதிரி பாஜக நிர்வாகிகள் செய்கின்ற அரசியல், இப்படி ஒட்டு மொத்தமாக தனக்கு தான் தெரியும் அரசியல் என்ற போர்வியில் ஒரு உணர்ச்சி பிழம்பாக ஒரு உத்வேகத்துடன் சமூக வலைத்தளங்களை பயணிக்கின்ற பாஜகவினரும் சரி அதே மாதிரி தொண்டர்களும் சரி சோர்வடைகிற மாதிரி எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நான் ஆலோசனை வழங்கியிருக்கிறேன், இந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவங்க விருப்பம். இங்க ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்நோக்கம் இருக்கும், அதனால இப்படி பேசியிருக்கின்றார் என்று நிறைய பேரும் பேசுவாங்க. நான் 25 ஆண்டுகளாக அரசியல் களத்தில் பார்க்காத விஷயங்களா, சொல்லாத விஷயங்களா, மற்ற கட்சிகள் எந்த அளவுக்கு பின்னடைவு சந்திருக்கிறது, எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குது என்பதை பற்றி எப்படி நான் பேசியிருக்கணும், அதே மாதிரிதான் பாஜகவும் அதனுடைய வெற்றியும் பற்றி நான் பேசியிருக்கேன். எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, உள்நோக்கம் கற்பிக்கிறவங்க கற்பித்துட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நம்முடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சரி ரங்கராஜ் பாண்டே அவர்களே, மற்ற கட்சிகளுடைய பின்னடைவையும் வளர்ச்சியும் பற்றி பேசுனீங்க, அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிக்ளரேஷனும் செய்யலை, ஆனால் பாஜகவுக்கு மட்டும் வெற்றி தோல்வியை பற்றி பேசிவிட்ட பிறகு பாஜகவினர் வந்து என் மீது தவறான முத்திரை குத்தலாம் அப்படின்னு சொல்லுவதனுடைய உள்நோக்கம் என்ன? அப்போ உங்க மனசுல ஏதோ ஒன்று இருக்கிறது, இல்லைனா நீங்க பாஜகவினர் மீது சந்தேகப்பட மாட்டீங்க, கட்சி வளர்ச்சிக்கு தானே சொல்லியிருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்க மீது தவறாக நினைக்க போறாங்க? அப்போ உள்நோக்கத்துடன் தான் நீங்க பேசியிருக்கீங்க, அது நல்லாவே தெரியுது. அதாவது அரசியல எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ரங்கராஜ பாண்டே அவர்கள் ஒரு தேசியவாதியாக பாஜகவையும் மோடி அவர்களும் ஆதரிக்கக்கூடியவராகவும் நாம் நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு அவருடைய நகராட்சி தேர்தல் பற்றியான பாஜக பற்றியான விமர்சனம் என்ற போர்வியில் உத்வேகம் பெற்றிருக்கின்ற பாஜக தொண்டர்களை சோர்வடைகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி மீடியா பர்சனாக இருக்கின்ற ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு திமுக அதிமுக சோசியல் மீடியா விட பாஜகவினுடைய சோசியல் மீடியா ரொம்ப பெருசா இருக்குது. அந்த மாயையிலே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பயணிக்க கூடாது. கால நிலவரம் என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்றவங்க அத்தனை பேரும் படுகூயில தள்ளிடுவாங்க. அதனால சோசியல் மீடியா மற்றும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இவற்றினுடைய புகழ்ச்சி எல்லாம் கடந்து கள நிலவரம் என்ன என்பதை பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கவில்லை என்றால் உத்வேகம் பெற்று இன்றைக்கு பயணிக்கின்ற பாஜக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வடைஞ்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற சோசியல் மீடியா மற்றும் ஊடக வெளிச்சத்தை அண்ணாமலை அவர்கள் பெருசாக கருதக்கூடாது. ஊடகத்தை நம்பி உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா இழந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். ஸோ அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பதவியேற்ற நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊடகத்தினரை வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கின்றார். மோடி அவர்கள் செய்கின்ற நல்ல திட்டங்களும் நல்ல சட்டங்களையும் எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீங்க? பாஜக தமிழக மக்களுக்காக எவ்வளவு சிறப்பாக பணியாற்றுது அதையெல்லாம் எந்த அளவுக்கு மூடி மறைக்கிறீங்க என்பதை பற்றியெல்லாம் ஊடகத்தினர் இடத்துல நேரடியாக கேள்வி கேட்கின்றார். எந்த அதிருப்தியாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, நான் தாங்கிக்கிறேன்பா, ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி களத்தில் இறங்கி எவ்வளவு வீர வேஷமாக அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றுகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது ஊடகம் சொல்வதுதான் உண்மை என்று அண்ணாமலை நம்புறாரு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் எந்த விதத்தில் முடிவுக்கு வந்தார் என்று நமக்கு தெரியல. இரண்டாவது, 2024 அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணி இருப்போம் என்று அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ தனித்து நிற்கின்ற பொழுது பாஜக வருகின்ற தொண்டர்கள் உத்வேகத்துடன் பணியாற்றினார்கள், சுறுசுறுப்பு அடைந்தார்கள். இந்த சுறுசுறுப்பும் உத்வேகமும் 2024 அதிமுக கூட்டணி தான் என்று சொன்ன பிறகு சோர்வடைந்து விடுவார்கள் என்று சொல்லுகின்றார் ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே அவர்களே, ஒரு தலைவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அரசியல் களமானது எதிர்காலத்தில் எப்படி இருக்குது என்பதை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்வது அவருடைய கடமை. 2024 தனித்தும் நிற்கலாம், அதிமுக கூட்டணியும் போகலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி தொண்டர்களிடத்தில் சொல்லுகின்ற பொழுது தொண்டர்களை இப்போதிலிருந்தே கூட்டணி மனநிலைக்கும் தயார்படுத்தலாம், இல்ல தனித்து நிற்பதற்கும் தயார்படுத்தலாம். அதனால எம்பா அண்ணாமலை அவர்கள் வந்து தனித்து 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 என்றுதான் சொல்லிக்கிட்டே வந்தாரு, கடைசியில கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னு எதிர்மறையான விமர்சனங்கள் எழாமல் இருப்பதற்கு இரண்டு வாய்ப்புகளையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கலாம். இப்போ பாமகவை சுட்டி காட்டுறாரு, பாத்தியா அதிமுக எதிர்த்து வந்து அரசியல் பண்ணது, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணது, பாஜகவையும் மத்தியில் எதிர்த்து அரசியல் பண்ணது, பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வருது, சட்டமன்றத்தை விட்டு வெளியே வருது, ஆனால் கூட்டணி என்கின்ற போது அவங்க கூட வச்சுக்கிறாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? அதே மாதிரி அதிமுகவுடன் கூட்டணி இருக்குது என்று இப்போ ஏன் சொல்லணும்? அதாவது அதிமுக பற்றி தவறாக பேச வேண்டாம், கூட்டணி பற்றியும் பேச வேண்டாம், உத்வேகத்துடன் உழைத்த தொண்டர்களை ஏன் நீங்கள் சோர்வடைய வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதாவது தொண்டர்கள் மட்டுமே இங்கே உத்வேகத்துடன் இல்லை, இப்ப தேர்தலில் நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க பாருங்க வேட்பாளர்கள், அவங்களையும் உத்வேகப்படுத்தணும். அப்போ அடுத்தடுத்து தனித்துதான் நிற்க போறோம் என்று சொன்னா வேட்பாளர்கள் சோர்வடைய மாட்டாங்களா? சோ அடுத்த முறையாவது அதிமுக கூட்டணி இருக்கும், நம்ம தேர்தலில் நின்று விட்டத்தையாவது பிடிக்கலாம் என்று மீண்டும் வேட்பாளர்களும் உத்வேகம் பெற்று உழைக்கலாம் இல்லையா? தேர்தல் கணக்கு என்பது பாத்தீங்கன்னா வெற்றி கணக்கு தான். அந்த வெற்றிக்காக நம்ம எந்த ஒரு நிலைக்கும் செல்லலாம், எந்த ஒரு வியூகத்தையும் வகுக்கலாம். ஆனால் ஒரே லைன்ல தான் போனோம் என்றால் இந்த கட்சி இந்நேரம் 40% வாக்கு வங்கியாக இருக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ எதெல்லாம் வாய்ப்போ அந்த வாய்ப்பை தேடணும் இல்லையா? அதுதானே ஒரு தலைவனுக்கான அழகு. ஆனால் ரங்கராஜ் பாண்டேவை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி பேசுறதுனால என் மீது உள்நோக்கம் கற்பிப்பார்கள் என்று சொன்னாரு. அப்படிதான் இருக்குது அவருடைய பேச்சு, உள்நோக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்குது. இங்க பாஜகவை மட்டம் தட்டி சுறுசுறுப்பா இருக்கின்ற இளைஞர்களை சோர்வடைய வைத்து அதுல குளிர்காயலாம் என்று நினைக்கின்றார். யார் சொன்ன வார்த்தையோ தெரியல, ரங்கராஜ் பாண்டியவர்கள் வந்து வாயசித்திருக்கின்றார் என்பது நம்முடைய எண்ணம். ரங்கராஜ் பாண்டியவர்கள் தேசியவாதியாகவே தொடருவார் என்ற நம்பிக்கையில் நம்ம வீடியோவை முடிக்கிறோம். உங்களுடைய கருத்தையும் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.